நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் வீடியோவில் சில முக்கியமான சந்தேகங்களுக்கு பார்க்கலாம். சந்தேகங்கள் குவிந்து கொண்டே போகின்றன, அதாவது ஆயிரக்கணக்கில் வந்திருக்கு. கமெண்ட்டு பார்த்தோம்னா ஆப்பில் வந்து பிரீமியம் வீடியோ நேயர்களுக்கு இத்தனை சந்தேகங்களா, இத்தனைக்கும் உங்களுடைய ஜாதக சந்தேகங்கள் அப்படின்னு சொன்னால் அதில் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாகவே இருப்பேன். தனிப்பட்ட ஜாதகங்களில் இவங்க சந்தேகம் கேட்குறாங்க, என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அத்தனையுமே வந்து பொதுவான சந்தேகங்கள், சுபத்துவ சுற்றுமா உடைக்க வலுவில் இருக்கிற சந்தேகம், பாரம்பரிய ஜோதிடங்களில் ஜோதிட முறைகளில் இருக்கிற சந்தேகம். ஆக அத்தனைக்கும் பொதுவாக ஒரு முக்கியமான சந்தேகங்களை கேள்விகளை தேர்ந்தெடுத்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். இடையில் வந்து உங்களுடைய சந்தேகங்களுக்கே பதில் கொடுத்துக்கிட்டு இருந்தால் என்னுடைய நான் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்ல வருகிறதுல வந்து தடையில்லை இருக்கிறது. அப்படிங்கிறதுனால தான் ஒரு நாலஞ்சு வாரமாக அதை நிறுத்திட்டு வேறு சில கண்டென்ட்டு ஜோதிடத்துடைய ஜாதக விளக்கங்கள் அப்படி போட்டோம். ஆயினும் இடையில் வந்து சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லித்தான் ஆக வேண்டியிருக்கிறது. ஆகவே இதுவும் அதுவும் மாறி மாறி சில சந்தேக விளக்கங்களை பார்ப்போம். முதல்ல வந்து ஜாகீர் ஜாகீர் உங்களுடைய சந்தேகம். ஜாகீர் குருஜி ஐயா வணக்கம். குருஜி ஐயா வணக்கம். நீண்ட நாட்களாக ஒரு சந்தேகம், நவாம்சம் தசாம்சம் போன்ற பிற வர்க்க சக்கரங்களில் ராசியில் உள்ள லக்னத்தையே மையமாக வைத்து பலன் எடுப்பதா, அல்லது மற்ற வர்க்க சக்கரங்களில் உள்ள லக்னத்தை மையமாக வைத்து பலன் எடுப்பதா, விளக்கவும் ஐயா. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆனால் ஒன்று சொல்கிறேன், இந்த கேள்வியில் இருக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியத்தை உணராமல் தான் ஜாகிர் நீங்கள் கேள்வி கேட்டிருப்பீங்க. இந்த கேள்வியில் நீங்கள் கேள்வி கேட்டுட்டீங்க, ஆனால் அந்த கேள்வியில் இருக்கிற நான் கொடுக்க போகிற பதிலை அதோடைய இதை முக்கியத்துவத்தை நீங்கள் வந்து உணரவே போகிறதில்ல. அதாவது குருஜி ஐயா வணக்கம், ஜாகிருக்குடைய கேள்வி, நீண்ட நாட்களாக சந்தேகம், நவாம்சம் தசாம்சம் போன்ற ராசி சக்கரத்தை அடுத்து வருகின்ற அத்தனை வர்க்க சக்கரங்களிலும், நவாம்சம் தசாம்சம் துதியாம்சம் எல்லா விதமான வர்க்க சஷ்டி அம்ச அத்தனை வர்க்க சக்கரங்கள் எல்லாம் ராசியில் இருக்கிற லக்னத்தையே மையமாக வைத்து பலன் எடுப்பதா, அல்லது மற்ற வர்க்க சக்கரங்களில் உள்ள லக்னத்தை மையமாக வைத்து பலன் எடுப்பதா, விளக்கவும் ஐயா. இதை வந்து நான் சொல்லியிருக்கிறேன், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மிக தெளிவாக சொல்லியிருக்கிறேன். ஜாகிர் இதை நீங்கள் வந்து நான் சொன்ன வீடியோக்குள்ளே அல்லது நான் சொன்ன அமைப்புகளையோ எழுத்துக்களையோ எதையோ படிக்கலையே நினைக்கிறேன். முதல்ல வந்து ராசி சக்கரத்தை தவிர்த்து அடுத்த இரண்டாவது சக்கரம் ஹோரா சக்கரம்னு வந்துடுது இல்லையா, அதுக்கப்புறம் நவாம்சம் உள்ளிட்ட எதிலுமே எண்கள் கிடையாது, நம்பர் கிடையாதுன்றதில் நான் தெளிவாக இருக்கிறேன். இது யார் சொன்னாலும் இது வந்து சரியாக வராது. அதாவது எப்பேற்பட்ட இல்லை இந்த மூல நூலில் இருக்குது அந்த மூல நூலில் இருக்குது, இல்லை, நம்முடைய வர்க்க சக்கரங்கள் அனைத்தும் கிரகங்களின் அதிநுட்ப விஷயத்தை சுபத்துவ அதாவது சுப வர்க்கத்தின் வர்க்கத்தில் இருக்கிறதா பாப வர்க்கத்தில் இருக்கிறதா, ஒரு கிரகம் எத்தகைய துல்லிய நிலையில் வானில் இருக்கிறது அப்படிங்கிறத 9 மடங்காக 12 மடங்காக 30 மடங்காக 12 மடங்காக 18 மடங்காக அப்படி ஒவ்வொரு மடங்காக பார்ப்பதற்காகத்தான் வர்க்க சக்கரங்கள் வந்ததே தவிர, சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரு கிரகம் சுபவர்க்கம் ஏறி இருக்கிறதா பாப வர்க்கத்தில் இருக்கிறதா அப்படிங்கிறத கணிக்கத்தான் வர்க்க சக்கரங்களை தவிர அதை வைத்து பலன் எடுப்பதற்கு அல்ல. அதாவது நீங்கள் என்ன கேட்டீங்க, மற்ற லக்னத்துலேயும் மற்ற ராசிலையும் வந்து 8ஆம் இடத்தில் லக்னம்னு வந்துட்டாலே எண்கள் வந்துவிடும், லக்னம் என்று வந்து விட்டால் எண்கள் வந்துவிடும். உங்களுடைய இதில் நவாம்சத்தில் லக்னத்தை எடுத்துக்கொண்டால் நவாம்சத்தில் சூரியன் 8இல் மறைகிறாரே அப்படின்னு கேட்பீங்க. எந்த ராசியை தவிர்த்து வேற எதிலுமே எண்கள் இல்லை. நவாம்சத்தில் 10ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் தப்பு, அப்படிப்பட்ட புத்தகங்கள்லாம் வந்திருக்கு, நவாம்ச ரகசியங்கள், நவாம்சத்தில் சூரியன் 2ஆம் இடத்தில் இருந்தால் நவாம்சத்தில், ஜோசியத்தை புரிஞ்சிக்காத அமைப்பு, ஜோதிடம் என்பதை தெரியாதவர்கள் சொல்லுகின்ற அமைப்பு. இந்த வர்க்க சக்கரங்களில் 10இல் இருந்தால் 12இல் இருந்தால் அப்படி கிடையவே கிடையாது. வர்க்க சக்கரங்கள் அந்த கிரகத்தின் நிலையை மற்ற வர்க்கங்களில் சுபராக சுபத்துவமாக சுப வர்க்கம் ஏறி இருக்கிறதா பாப வர்க்கம் ஏறி இருக்கிறதா அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் வந்ததே தவிர,
மற்ற இடங்கள்ல லக்னம் கிடையாது. அப்ப ஏன் லக்னம் போட்டிருக்கு? போட்டு லக்னம் ஏன் இருக்கிறது? அடுத்த கேள்வி, நல்ல கேள்வி. அப்ப ஏன் நவாம்சத்துல லக்னம் இருக்கிறது? உங்களுடைய லக்னம் பாபமா, பாபத்துவ அமைப்பில் இருக்கிறதா, பாப வர்க்கம் ஏறி இருக்கிறதா, சுப வர்க்கம் ஏறி இருக்கிறதா அப்படிங்கிறத மற்ற சக்கரங்களில் பார்ப்பதற்காகத்தான். வர்க்க உத்தமம் தான் வர்க்கோத்தமம். வர்க்க சக்கரங்களில் வர்க்க உத்தமம் அடைந்திருக்கிறது. அதாவது அந்த கிரகம் எந்த துல்லியமான நிலையில் வானில் இருக்கிறது, எந்த தூரத்தில் இருக்குது. ஒரு இடத்துல வந்து ஒரு சூரியனை சுற்றி வருகிறது, அப்போ வந்து துலாத்தில் ஆட்சியாக இருக்கிறார். அந்த 30 டிகிரியில் துலாத்தில் இருக்கிறார். அந்த துலாத்தினுள் எங்கே இருக்கிறார், துலாத்தினில் எத்தகைய நிலையில் இருக்கிறார்னு கூறு போட்டு கூறு போட்டு கூறு போட்டு பார்க்கறதுக்காகத்தான் வர்க்க சக்கரங்கள் இருக்கிறதே தவிர பலன் சொல்வதற்காக அல்ல. இல்லை நீங்கள் என்ன எடுக்கிறீங்க, லக்னத்தை மையமாக வைத்து பலன் எடுப்பதா? அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ராசியில் வந்து எனக்கு துலா லக்னம், அம்சத்தில் வந்து அதில் 8ல் சூரியன் சுக்கரன் இருக்கிறார்னு வச்சுக்கோம். துலா லக்னம், லக்னாதிபதி 8ல் மறைந்திருக்கிறார். அவர் வந்து அங்கே ரோகிணி நட்சத்திரத்தில் வர்க்கோத்தமமாக இருக்கிறார். அப்போ வந்து அங்கே வந்து கும்ப லக்னமாக இருக்கிறது நவாம்சத்தில். அப்போ நவாம்ச லக்னத்தில் கும்பமாக இருப்பதால் அந்த சுக்கரன் அங்கே 4 கேந்திரத்தில் இருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளலாமா? முழுக்க தப்பு, ஜோசியத்தை புரிஞ்சிக்காதவங்க. ராசி கட்டத்தை தவிர்த்து வேறு எதிலுமே லக்னம் இல்லை. அந்த லக்னங்கள் இருப்பது அனைத்துமே வந்து லக்னம் பாப வர்க்கத்தில் இருக்கிறதா சுப வர்க்கத்தில் இருக்கிறதா, லக்னம் எந்த நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறத கணிக்கத்தானே தவிர, லக்னம் வந்து அங்கிருந்து அப்படியே நவாம்சத்தில் திரேகாணத்தில் சஷ்டி அம்சத்தில் எல்லா அம்சத்திலையும் வந்து அங்கிருந்து 4 சூரியன் இருக்கிறார், 5 இது இருக்கிறார்னு பார்ப்பதற்காக அல்ல. நவாம்சத்தில் எவ்வாறு பார்வை கிடையாதோ, எந்த ஒரு நிலையிலும் நவாம்சத்தில் பார்வை இல்லைன்னு எப்படி சொன்னனோ அதே மாதிரி தான் இது. அதாவது இந்த அமைப்பில் என்னுடைய குருநாதர் அவர்கள் கூட மாறுபடுறார். இந்த நவாம்சத்தில் பார்வை இருக்குன்றது சில நிலைகளில் பார்வை இருக்குது அப்படின்ட்டு என்னுடைய மதிப்பிற்குரிய குருநாதர் சில ஐயா ஆத்துருமும் மாதேஸ்வரன் ஐயா அவர்கள் சில நாட்களுக்கு முன்னால் சொன்னார்கள், உனக்கு நான் விளக்கி சொல்லுகிறேன். ஏங்கு என்னுடைய குருநாதர் பிஎஸ் ஐயர் அவர்களும் பிவி ராமன் அவர்களும் சில நேரங்களில் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அதை வந்து நான் வந்து இதாக இல்லை, அதை நான் ஒத்துக்க மாட்டேன். ஏனென்றால் என்னுடைய தெளிவான சில அதில் அதே மாதிரி ராகு கேதுக்களுடைய பார்வையின் நிலையிலேயும் சிலர் வேறுபடுகிறார்கள். ஐயா கூட சொன்னாங்க பிஎஸ் ஐயர் 3-11 இதுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒளியை பிரதிபலிக்க, அதாவது பிஎஸ் ஐயர் ஐயா அவர்கள் வந்து என்னுடைய குருநாதரின் குருநாதர், பார்வை என்ற ஒன்று இல்லை என்றால் அதற்கு கிரக அந்தஸ்தே இல்லை என்று சொன்னதாக சொன்னார்கள். ஆனால் அது அதில் அதை வந்து இன்னொரு வீடியோவில் தனியாக போடுகிறேன். ஐயா அவர்கள் அதை சொன்னதற்கு பிறகு நான் வந்து தனியாக போடுறேன். ஆயினும் என்னுடைய மாணவர்கள் என்ன ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நான் உறுதிபட தெரிய வைத்துக் கொள்வது, நவாம்சத்தில் எந்த நிலையிலும் பார்வை இல்லை. ராசி சக்கரமே நிழல் நிஜ சக்கரம். ராசி சக்கரத்தை தவிர்த்து நிழல் சக்கரமான மற்ற வர்க்க சக்கரங்களில் பார்வை என்பது இல்லவே இல்லை, துல்லியமான ஒன்று. எந்த 100% யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை. இதில் வந்து சமரசம் பண்ணி கொண்டால் வேத ஜோதிடத்தின் உண்மையான பலன்கள் என்னை ஃபாலோ பண்ணுகிற உங்களுக்கு தெரியாமல் போய்விடும். ஆகவே நவாம்சத்தில் பார்வை கிடையாது, ராகுக்கேதுக்களுக்கு எந்த நிலையிலும் பார்வை கிடையாது. எந்த நிலையிலும் ஒளியை பிரதிபலிக்க இயலாத இருள் தன்மை உள்ள கிரகங்களாகிய சனியின் இருள் தன்மை என்பது வேறு, அது ஒரு நீல வடிவான நீல நிற இருள் தன்மைக்கும் ராகுக்கேதுக்களின் முழு கருப்பு இருள் தன்மைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த ராகுக்கேதுக்களுக்குள்ள பார்வை இருக்கிறதுன்னா ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்களே இடைச்சொர்கள், அதெல்லாம் வந்து சரியில்லை. அதாவது ஒரு பலனை எப்படி எடுப்பது, என்ன விதத்தில் இந்த சம்பவம் நடக்க, இதை தான் நான் அடிக்கடி போன முகநூல் இதில் கூட சொன்னேன். முகநூலுடைய ஒரு விஷயத்தில் வந்து கும்பகோணம் ஐயா பெரியவர், குமாரசுவாமியத்தை விரிவாக விளக்கி சொல்லக்கூடிய திறன் படைத்தவர், குமாரசுவாமியத்தில் ரொம்ப அதிநுட்பமான விளக்கங்களை சொல்லக்கூடிய ஒரு எழுதிய அஸ்ட்ரோ ராஜசேகரன் ஐயா அவர்கள், நான் இந்த மாதிரி நவாம்சத்தில் பார்வை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிவி ராமனுக்கு சொன்னதாக ஒருத்தர் சொல்லும்போது அது இல்லை என்று மறுக்கும் பொழுது அப்படி சொல்லிவிட முடியாது, அதற்கான காரணிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கமெண்ட் போட்டிருந்தார். அதை கூட இப்போ நம்ம அது ஷேர் பண்ணியிருந்தோம் ஃபேஸ்புக்கில். அப்போ நான் அவருக்கே வந்து ஒரு இது சொல்லியிருந்தேன், ஏன் பெரிய வார்த்தைகளை போட்டு பயமுறுத்துகிறீர்கள்,
நவாம்சத்துல பார்வை இல்லைன்னா இருக்கு இல்லைன்னு அடிச்சுதான் பேசணுமே தவிர வளவளா கொலவளா காரணிகள் அப்படி சொல்லிவிட முடியாது, இப்படி சொல்லிவிட முடியாது. அதுல நான் ஒன்று சொல்லியிருந்தேன், ஒரு சம்பவம் ஏன் நடந்தது, எப்படி இது நடந்தது என்று ஜோதிடத்தில் அறிந்து கொள்ள இயலாதவர்கள், அந்த கிரக நிலைகளை புரிந்து கொள்ளாதவர்கள் தான் நவாம்சத்தில் பார்வை இருக்கிறது என்பது போன்ற சமரசங்களுக்கு உள்ளாகி கொள்ளுகிறார்கள் அப்படின்ட்டு. ஆகவே என்னை ஃபாலோ பண்றவங்க, என்னுடைய மாணவர்கள், எந்த நிலையிலும் சமரசத்துக்கு உள்ளாகாதீங்க. ராகு கேதுகளுக்கு பார்வை இருக்கு, ராகு மூன்றாம் பார்வையால் பார்த்ததால், கேது பதினொன்றாம் பார்வையால் பார்த்ததால் இந்த அமைப்பு நடந்தது கிடையாது. இன்னும் சற்று உள்ள நுணுக்கமாக சென்று ஆராயவுமே ஆனால் உண்மையான கிரக நிலையை கண்டுபிடித்து விட முடியும். வேத ஜோதிடத்தில் இங்கே சமரசத்திற்கு இடமே இல்லை. ஆகவே இந்த நவாம்சத்தில் பார்வை இருக்கிறது, அது போன்ற மயக்க சொற்களுக்கு உள்ளாயிடாதீங்க. முக்கியமாக எதையும் கேள்வி கேட்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏன் மூலத்தையே கேள்வி கேட்கலாம், சொல்றதுக்கு பதில் சொல்றதுக்கு ஆள் இல்லை. ஏன் குரு சுபர், ஏன் சனி அசுபர் அப்படின்ற ஏன் 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 அப்படிங்கிற கேள்வியை கேட்டுக்கொண்டே இருந்ததுனால தான் உங்களுக்கு வந்து குரு சனி சுபர் ஏன் பாபர் ஏன்னு விஞ்ஞான ரீதியில் ஒளித்தன்மையோடு என்னால் விளக்க முடிஞ்சது. அதனால ஜோதிடத்தில் யாராக இருந்தாலும் கேள்வி கேட்கலாம், பதில் அவங்க சொல்ல முடியலையா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான தகுதியில் இருக்கணும், அந்த ஆர்வமும் ஈடுபாடும் நமக்கு இருக்க வேண்டும். அந்த அமைப்பில் தான் சமரசத்திற்கு என்னை பின்பற்றுகிறவர்கள், என்னுடைய என்னை குருநாதராக ஏற்றுக்கொண்டவர்கள் எந்த ஒரு நிலையிலும் வேத ஜோதிடத்தில் காம்ப்ரமைஸ் எனப்படுகின்ற சமரசத்திற்கு ஆளாகாதீர்கள். நவாம்சம் என்பது வேறு விதமான ஒரு நிழல் சக்கரம். ராசி சக்கரத்தை தவிர்த்து அடுத்து வருகின்ற அத்தனை வர்க்க சக்கரங்களும் ஒரு விதமான நிழல் சக்கரங்கள், அவை நிஜங்கள் அல்ல, அவைகளில் எண்கள் கிடையாது. நவாம்சத்தில் ஒன்பதாம் இடத்தில் குரு இருக்கிறார், சொல்லக்கூடாது, தவறு. திரேகானத்தில் இப்படி இருக்கிறார், சஷ்டி அம்சத்தில் இப்படி இருக்கிறார், இதெல்லாம் தேவையே இல்லை. அதற்காக அந்த சக்கரங்கள் சொல்லப்படவில்லை. ஒரு கிரகத்தை கூறு 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 போட்டு பகுதி பகுதியாக பிரித்து அந்த கிரகத்தின் துல்லியத்தன்மையை ஆய்வதற்காகத்தான் வர்க்க சக்கரங்கள். அவை சுப வர்க்கத்தில் இருக்கின்றனவா அசுப வர்க்கத்தில் இருக்கின்றனவா என்பதை கணிக்கத்தான் அந்த வர்க்க சக்கரங்களை மூல விதிகளாக சொன்னார்கள். இப்போதைக்கு நம்ம கேபி சிஸ்டத்தில் சப் 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 லார்டுன்னு போய்கிட்டே இருக்கிற மாதிரி, அதற்காகத்தான் அதோடைய முன்னோடியே வர்க்க சக்கரம் தான், கேபி சிஸ்டத்துடைய அந்த சப்லாடு முன்னோடியே வர்க்க சக்கரங்கள் தான். அது தான் வந்து நீங்கள் அந்த வர்க்க சக்கரங்களுடைய இதுகளை படிச்சிங்கனாலே புரியும், வர்க்க சக்கரங்கள் ஏன் சொல்லப்பட்டன. கம்ப்யூட்டர் இல்லாத காலத்தில் இன்றைக்கு கணினி இதை கணக்கிட்டு விடுகிறது, நம்மால் அந்த அன்னைக்கு கணினி கணக்கிட முடியாத ஒரு சூழலில் ஒன்பது 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 பங்காக பிரித்து கொண்டு அதை வந்து நம்முடைய பாதச்சாரமே விளக்கும். நம்முடைய பாதச்சாரங்கள் அதாவது 27 நட்சத்திரங்களுக்கு கொடுக்கப்பட்ட 4 பாதங்கள், 27 நட்சத்திரங்களுக்கு கொடுக்கப்பட்ட 108 பாதங்கள், 108 பாதங்கள் அடங்கியது ஒரு ராசி சக்கரம். 108 பாதங்கள் அடங்கியது ஒரு ராசி சக்கரம் அப்படிங்கிற நிலைமையில் அந்த 108 பாதங்களில் எந்த நிலையில் துல்லியமாக அந்த ஒரு பாதத்திலும் ஒரு கிரகம் நிற்கின்ற நிலையை இன்னும் துல்லியமாக்க முடியுமா, ஒன்பதின் ஒரு பங்காக ஆக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு அமைப்பிற்காகத்தான் அங்கே வந்து வர்க்க சக்கரங்கள் ஏற்பட்டன. குறிப்பாக நவாம்சத்தில், நவாம்சம் ராசி சக்கரத்தில் நவாம்சம் மட்டும் தெரிந்தவன் பாதச்சாரத்தை ஞாபகப்படுத்த வச்சு தேவையில்லை. ராசியும் நவாம்சமும் எதற்காக நவாம்சம் பக்கத்தில் போடப்படுகிறது, மற்ற திரேக்கான ஹோராம்சம் மற்ற சஷ்டி அம்சம் சக்கரங்கள் ஏன் போடப்படலை, அது ஒரு கேள்வி இல்லையா. அதாவது ஒரு இதில் வந்து எல்லா சக்கரங்களும் முக்கியம் அப்படிங்கிற நிலைமையில் ராசிக்கு பக்கத்தில் நவாம்சத்தை மட்டும்தானே போடுறோம், மற்ற சஷ்டி அம்சம் திரேகானம் மற்ற ரெண்டாவது மூன்றாவது நான்காவது கட்டங்கள்லாம் போடவே இல்லையே, ஏன் போடலை? இது என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? ராசிக்கு பக்கத்தில் நவாம்சம் இருக்குது, நவாம்சத்துக்கு முந்தைய கட்டங்களோ நவாம்சத்துக்கு பிந்தைய வர்க்க சக்கரங்களோ இல்லாமல் குறிப்பிட்டு நவாம்சத்தை மட்டும் போடக்கூடிய அமைப்பு எதற்காக இருக்கிறது என்றால், ஒருவருக்கு ராசி கட்டமும் நவாம்ச கட்டமும் மனப்பாடமாக தெரிந்தாலே போரும், நவாம்ச கட்டத்தில் வைத்து நவாம்ச கட்டத்தில் கிரகம் இருக்கின்ற நிலையை வைத்து அந்த ராசி கட்டத்தில் கிரகம் ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தின் காலில் எந்த பாதத்தில் இருக்கின்றது என்பதை கண்டுபிடித்து விட முடியும். இதுதான் உண்மையிலேயே மிக மிக முக்கியமான ஒன்று. ஆக நவாம்சத்தில் ஒரு கிரகம் நிற்கின்ற நட்சத்திர கால் மிகவும் அவசியம் என்பதால் அந்த கிரகம் நிற்கின்ற நட்சத்திர காலை குறிப்பிடக்கூடிய நவாம்சத்தை நாம் பக்கத்து கட்டத்தில் போடுறோம். மேலே பாதச்சாரம்னு ஒன்று போடுறோம் இல்லையா, கிரக பாதச்சாரங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கிரக பாதச்சாரங்கள் நமக்கு தெரிய வேண்டும் என்ற அவசியமே இல்லை, அதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. நவாம்ச கட்டத்தை மட்டும் நான் நினைவில் வைத்து கொண்டால் ஒரு நவாம்ச கட்டத்தில் ஒரு கிரகம் அல்லது லக்னம்
அனைத்தும் 9 கிரகங்கள் ஒரு லக்னம் ஆக இந்த அமைப்புகள் அத்தனையுமே வந்து நவாம்ச கட்டத்தில் எந்த இடத்தில் இருக்கின்றன அப்படிங்கிறத வைத்து அந்த லக்னமும் மற்ற கிரகங்களும் எந்த நட்சத்திர காலில் இருக்கின்றன என்பதை உறுதிபட சொல்வதற்கு தான் இதற்கு மட்டும்தான் அதில் அதற்கு அடுத்து வருகிறது என்னன்னா லக்னம் எந்த எந்த இங்கே வந்து மிதன லக்னமாக இருக்கிறது அங்கே என்ன லக்னமாக இருக்கிறது அப்போ லக்னம் எந்த சுப வர்க்கம் ஏறி இருக்கிறது லக்னம் சுப லக்னமாக நவாம்சத்தில் அமைகிறதா லக்னம் பாவ லக்னமாக நவாம்சத்தில் அமைகிறதா நல்லா புரிஞ்சுக்கங்க லக்னம் சுபத்துவமாக இருக்கிறதா லக்னம் பாவ வர்க்கம் லக்னம் பாப வர்க்கம் ஏறி இருக்கிறதா லக்னம் சுப வர்க்கம் ஏறி இருக்கிறதா லக்னம் நவாம்சத்தில் சுப வீட்டில் அமைந்திருக்கிறதா பாப வீட்டில் அமைந்திருக்கிறதா அப்படிங்கிறது தான் அங்கே லக்னமே தவிர அங்கேயும் ஒரு லக்னம் இருக்கிறது அந்த லக்னத்தை வைத்து கொண்டு அந்த லக்னத்திற்கு நவாம்ச லக்னத்திற்கு 6 சூரியன் மறைகிறார் 8 சுக்கிரன் மறைகிறார் 8 இருக்கிறார் அப்படிலாம் எடுக்கவே கூடாது அதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது எப்பொழுதுமே நிஜம் நிஜம்தான் நிழல் நிழல் தான் நிழல் ஒருபோதும் நிஜமாக ஆகாது ஆக லக்னத்தை ராசி கட்டத்தில் மட்டும்தான் ஜாகிர் லக்னத்தை ராசி கட்டத்தில் மட்டும்தான் நீங்கள் வந்து பார்க்கணுமே தவிர அதை மையமாக வைத்து பலன் எடுப்பது ராசியோடு நின்றுவிட வேண்டுமே தவிர மற்ற நவாம்சம் மற்ற வர்க்க சக்கரங்களில் எல்லாமே கிரகங்கள் எந்த நிலையில் இருக்கின்றன அதாவது சுபர் வீடுகளில் இருக்கா அதிகமான சுபர் வீடுகளில் இருக்கா அதற்கு ஒரு கணக்கு இருக்கிறது அந்த கணக்கு கூட பின்னாடி சொல்லலாம் வர்க்க சக்கரங்களோடு தான் அதைத்தான் நான் மொத்தமாக சுபத்துவம்னு இதிலேயே முடிச்சிடுறேன் இந்த வர்க்க சக்கரங்கள் அனைத்திலுமே சொல்லக்கூடிய சுபத்துவ அமைப்பையே உங்களுக்கு நான் ராசியிலேயே சொல்லி தந்திருக்கிறேன் சுபத்துவம் சூட்சுமவலு அப்படிங்கிறத நீங்கள் ராசி நவாம்சம் இரண்டோடு வைத்து கொண்டு அருமையாக வந்து பலன் சொல்ல முடியும் அருமையாக பலன் எடுக்க முடியும் அதனை அடுத்து நுணுக்கமாக உள்ளே இன்னொரு உயர்நிலைக்கு போகும்போது அந்த வர்க்க சக்கரங்களை பார்க்கலாம் அதில் கூட லக்னத்தை மையமாக வைத்து எடுக்கிறதுன்றது அமைப்பே கிடையாது அதற்காகத்தான் நான் பொதுவாக சொல்லிவிட்டேன் ராசி சக்கரத்தை தவிர்த்து வேறு எந்த ஒரு நிலையிலும் எங்கேயும் லக்னம் ஒன்னா நம்பர் என்பது கிடையாது ராசியில்தான் ராசியில்தான் அனைத்து விஷயங்களையும் அதாவது ஒரு கிரகம் ராசியில் 6 இருக்கிறது அப்புறம் பாவகம் அந்த பாவகத்தையும் ராசியையும் இணைத்து பாவகம் ராசியின் துல்லியமாக்கப்பட்ட நிலை பாவக சக்கரம் பாவக சக்கரம் ராசின்றது மேஷம் முதல் 30 டிகிரி வரைக்கும் ஒரு ராசி கட்டம் என்பது மேஷத்தை 30 டிகிரியாக கொண்டது ரிஷபத்தை 30 டிகிரியாக கொண்டது பாவக சக்கரம் என்பது உங்களுடைய லக்னம் எந்த இடத்தில் இருக்கின்றதுன்றது அது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் சில நிலைகள் எல்லோரும் மேஷத்தின் முதல் டிகிரியில் பிறப்பதில்லை அப்போ நீங்கள் மேஷத்தில் 8வது டிகிரியில் பிறந்திருக்கிறீங்க உங்களுடைய லக்னம் மேஷத்தில் மட்டும் இருக்கிறதா ரிஷபம் வரைக்கும் வந்திருக்குதா அப்படிங்கிறது லக்ன முனையை வைத்து சொல்வதற்காக பாவகம் ஏற்பட்டது அப்போ அந்த அமைப்பு பாவகம் ராசியின் இன்னும் துல்லியமாக்கப்பட்ட நிலை இதில் தான் வந்து நீங்கள் கிரகங்களுடைய அப்போ கூட பாவகத்தில் வந்து வேறு சில விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்குறேன் என்ன சொல்லி கொடுத்துருக்குறேன்னா பாவகத்தில் வந்து சகல விதிகளையும் ராசி சக்கரத்தில் பகை நீசம் நிலை எல்லாத்தையும் உறுதி செய்து கொண்டு அந்த கிரகம் பாவக சக்கரத்தில் எத்தனையாவது இடத்தில் மட்டும் இருக்கிறது என்று கணிக்க வேண்டும்னு சொல்லியிருக்கிறேன் அதுதான் பாவக சக்கரத்தோட தன்மை ஆனால் இதுலேயே வந்து நிறைய கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்குது அதை வந்து முதல்ல டெப்த்தாக நீங்கள் பார்க்க வேண்டாம் இதுலேயே நிறைய கருத்து வேறுபாடுகள் அதாவது ஐயா பாவக சக்கரத்தில் அதில் பாவக சக்கரத்துக்கு என்ன சொல்லப்படுதுன்னா ராசியில் ஒரு கிரகம் பகை நீச்சம் போன்ற எத்தகைய உறவில் இருக்கிறது அதனுடைய பார்வை திருஷ்டி எப்படி இருக்குது திருப்பலம் திக்பலம் ஷட்பலம் அனைத்தையும் ஷட்பலங்கள் அனைத்தையும் ராசி சக்கரத்தில் துல்லியமாக கணித்து கொண்டு அந்த கிரகம் ராசியில் 7வது இடத்திலிருந்து பாவகத்தில் 8வது இடத்திலிருந்தால் 8வது இடத்து பலன்களை செய்யும் அப்படின்னு சொல்லு சகல அந்த கிரகத்தின் வலிமை அமைப்புகளை நீ ராசி சக்கரத்தில் தான் கணிக்கணும் இதற்குத்தான் ஒரு உதாரணமாக அடிக்கடி சொல்லுவேன் உதாரணமாக ஒரு மிதுன லக்னக்காரருக்கு 7 குரு ஆட்சியாக இருந்து பாவகத்தில் 8 குரு நீச்சமாக இருந்தால் பாவக பலனை சொல்லும் பொழுது அந்த குரு திசையில் 8 ஆட்சியாக இருக்கும் பலனை அவர் குரு திசையில் செய்வார்னு சொல்லணும்னு சொல்லியிருக்கிறேன் இப்படி தான் மூல நூல்களில் சொல்லப்படுது ஒட்டுமொத்தமாகவே சில நூல்களில் அனுபவ அமைப்புகளில் எழுதப்பட்டது இதுதான்
இதற்கும் கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஏழாம் இடத்துல இருக்கிற பலனைத்தான் செய்வார், நீங்கள் அதுலேயும் வந்து கணக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேறு சில முறைகள்லாம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. ஆகவே இது இந்த சப்ஜெக்டோட ராசி பாவகம். நீங்கள் கேட்ட அமைப்பில் சுருக்கமாக சொல்லி விடுகிறேன், எந்த நிலையிலும் வர்க்க சக்கரங்களில் லக்னத்தை மையமாக வைத்து பலன் எடுக்கும் முறைக்காக வர்க்க சக்கரங்கள் இல்லை. வர்க்க சக்கரங்கள் ஒரு கிரகம் எந்த அமைப்பில் இருக்கிறது அதுக்கு தான் வர்க்க சக்கரம். உதாரணமாக நவாம்சத்தை வைத்து திருமண அமைப்பை சொல்ல முடியும். அப்படி சொல்றதுக்கு ராசி சக்கரமே தேவையில்லையே. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சக்கரமும் ராசி சக்கரமே தேவையில்லையே, அதெல்லாம் கிடையாது. ராசி சக்கரமே ஜீவநாடி, உயிர். அந்த ராசி சக்கரத்திற்குள் அத்தனையும் அடக்கம். ராசி சக்கரம்தான் நம்முடைய அத்தனை. அதாவது நீங்கள் பிறக்கும்போது வானில் நீங்கள் எந்த ஒரு நாளில் ஒரு நொடியில் ஒரு மணியில் பிறக்கிறீங்க இல்லையா, அந்த நொடியில் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணப்பட்ட நீங்கள் பிறக்கும்போது வானில் இருந்த ஒரு இதை ஒரு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு ஃப்ரீஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ராசி கட்டம், ஜாதகம் என்று சொல்லப்படக்கூடிய ராசி கட்டம். அந்த பிறக்கும்போது அது மட்டுமே நிஜ நிலைமையில் இருந்தது. வானில் பார்க்கக்கூடிய அமைப்பில், இயங்கக்கூடிய அமைப்பில், உயிருடன் கூடிய அமைப்பில் அந்த ராசி சக்கரம் மட்டும்தான் இருந்தது, அதுதான் ஜாதகம். ஆக அந்த ஜாதகத்தில் அனைத்திற்கும் ஆதாரம் அந்த ராசி சக்கரம். அதாவது லக்னத்தை மையமாக வைத்து 9 கோள்களும் எந்த நிலையில் இருக்கின்றன, நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கிறீர்கள், நீங்கள் பிறந்த லக்னாதிபதி யாரை குறிக்கிறார், உங்களுடைய ஆதிக்கம் எதுவாக இருக்கிறது அப்படிங்கிறத வந்து முழுக்க முழுக்க துல்லியமாக சொல்லக்கூடிய ஒரே சக்கரம் ராசி சக்கரம். சரி, அந்த ராசி சக்கரத்தில் இன்னும் அந்த நுட்பமாக சில விஷயங்களுக்கு உள்ளே போகணும். அப்போ அந்த ராசி சக்கரத்தை வெட்டி பிளக்கிறோம், இரண்டாக பிளக்கிறோம் ஹோரா சக்கரம், மூன்றாக பிளக்கிறோம் திரேகானம், 9 பிளக்கிறோம், கிரகங்கள் இருந்த நிலையை 9 பிரிக்கிறோம் நவாம்சம். அப்போ இது போன்ற அமைப்புகளில் நுணுக்கமாக 30 டிகிரி கொண்ட ஒரு பாவகத்தில் ஒரு இடத்தில் இருக்கின்ற ஒரு கிரகம், ஒரு நிலையில் இருக்கின்ற கிரகம் எந்த இடத்தில் இருக்கின்றது அப்படிங்கிறதுக்காக தான் வர்க்க சக்கரங்கள். அப்போ அந்த வர்க்க சக்கரங்களில் அத்தனை வர்க்க சக்கரங்களிலும் ஒரே இடத்தில் இருக்கும்போது அந்த இடம் சுப இடமாகி, வர்க்க உத்தமம்ன்றது மிக அருமையான ஒரு அமைப்பு. வர்க்க உத்தமம், வர்க்கோத்தமம் அடைந்த கிரகம் ஆட்சி பெற்ற நிலையை அடைகிறது, வலிமை அடைகிறதுன்னு சொல்லப்பட்டது அதுக்காக தான். வர்க்க உத்தம நிலைகளுக்காகத்தான். எந்த வர்க்கத்தில் அமர்ந்திருக்கிறது, உத்தமமான வர்க்கத்தில் அது அமர்ந்திருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்க மட்டுமே வர்க்க சக்கரங்கள் மையத்தில் லக்னத்தை போட்டு இத்தனையாவது இடத்தில், பாவகத்தில் இத்தனையாவது இடத்தில் இருக்குது அப்படின்னு ராசி சக்கரத்தை போல சொல்லக்கூடிய அமைப்பிற்காக வர்க்க சக்கரங்கள் ஏற்படுத்தப்படவில்லை. தவறான புரிதல்களில் ஜாகிர் கேட்குறீங்க. இது மூலம் இது போன்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கிறதுனால தான் நான் இந்த விளக்கத்தை இத்தனை விஷயங்களுக்காக சொல்கிறேன். எந்த ஒரு நிலையிலும் வர்க்க சக்கரங்களில் லக்னம் என்ற ஒன்றை எடுத்து விடாதீர்கள். லக்னம் அப்படிங்கிறத எடுக்கவே எடுக்காதீங்க, அது வந்து கிடையவே கிடையாது. அந்த லக்னம்னு எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இப்படி வந்துடுவீங்க. நான் சொன்ன மாதிரி சூரியன் எட்டில், நவாம்சத்தில் சூரியன் எட்டில் மறைகிறார்னு எடுத்துருவீங்க. அதோடைய தொடர்பில் அப்புறம் ராய் சக்கரத்தில் நான் சொன்ன மாதிரி நவாம்ச பார்வைன்னு வந்துடுவீங்க. இங்கே இருக்கின்ற கிரகம் அங்கே உச்சம் நீச்சம் கூட அங்கே கிடையாது. உச்சம் நீச்சம் அப்படி கூட சொல்ல முடியாது. உச்சமாக இருக்கிறார், வலுவாக இருக்கிறார்னு ஒரு கணக்கு எடுத்துக்கலாம். ராசியில் இருந்த கிரகம் அங்கே அம்சத்தில் உச்சமாக இருக்கிறது, வலுவாக இருக்கிறார், அதற்காக அந்த உச்ச பலனை எடுத்து விட முடியாது. ராசி சக்கரத்தில் என்ன பலன் இருக்கோ அதுதான் நடக்கும். வலுவாக இருக்கிறார், அங்கே என்ன துல்லியமான நிலையில் இருக்கிறார், சுபத்துவமாக கூடுதல் வலுவோடு இருக்கிறார், ஆட்சியாக இருக்கிறார், கூடுதல் வலுவோடு இருக்கிறார். இங்கே பகை வீட்டில் இருக்கிற கிரகம் அங்கே ஆட்சியாக சொந்த க்ஷேத்திரத்தில் சொல்கிறாங்களா, சுய க்ஷேத்திரத்தில் சொந்த வீட்டில் இருக்கிறது. ஆக இந்த கிரகம் ராசி சக்கரத்தில் வலுவிழந்த போல ஒரு தோற்றத்தை கொடுத்தாலும் உள்ளுக்குள் ஆழமாக பார்க்கின்ற நிலைமையில் இந்த நவாம்சத்தில் அது உச்சமாக இருக்கின்ற ஒரு நிலையில் நுண்ணுக்கமாக பார்க்கும்போது அது வலுவிழக்கவில்லை. எந்த நிலையிலும் ராசி சக்கரத்தின் பலன் தான் ரொம்ப முக்கியம். அதாவது உதாரணமாக சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறார், சுக்கிரன் நீச்சமாக இருக்கின்ற நிலையில் அம்சத்தில் உச்சமாக இருக்கிறார். அப்போ அம்சத்தில் உச்சமாக இருக்கிறார் அப்படின்னு வந்துட்டாலே இங்கே சுக்கிரன்
கடுமையான பலவீனத்தை அடையவில்லை அப்படின்னு தான் நவாம்ச சக்கரம் சொல்லி தருகிறது. கடுமையான பலவீனத்தை அடையவில்லை, அங்கே போய் அந்த லக்னத்திற்கு அதிபதியாகி சுக்கரன் உச்சமாக இருக்கிறார் அப்படின்லாம் எடுக்க வேண்டாம். அங்கேயும் லக்னத்தை மையமாக வைக்க வேண்டாம். சுப வர்க்கம் ஏறி இருக்கிறதா, சுபர் வீடுகளில் கிரகங்கள் இருக்கிறதா, சுபரோடு சேர்ந்திருக்கிறதா, சுபரோடு சேர்ந்திருக்கிறதா, சுபத்தன்மை அதிகமாக இருக்கிறதா. பொதுவாக நவாம்ச சக்கரத்தில் சுபர் வீடுகளான மிதுனம், கன்னி, வளர்பிறை சந்திரனின் கடகம், ராசி கட்டத்தில் வளர்பிறை சந்திரனாக இருக்கணும், அப்போது கடகம் அங்கேயே சுபத்துவமாக இருக்கும். மாறாத சுபத்தன்மை கொண்ட சுக்கிரனின் ரெண்டு வீடுகள் ரிஷபம், துலாம், மாறவே முடியாத அதீத சுபத்தன்மை வாய்ந்த தனுசு, மீனம், இந்த ஏழு வீடுகளில் உட்கார்ற கிரகங்கள் அதிகமான சுபத்தன்மை பெறும். குருவின் தனுசு, மீனம், ரிஷபம், துலாம், மிதுனம், கன்னி ராசி கட்டத்தில் வளர்பிறை சந்திரனாக இருக்கின்ற நிலைமையில் அம்சத்தில் கடகம், இந்த ஏழு வீடுகளும் அருமையான சுபத்தன்மை உள்ள வீடுகள். இந்த சுபத்தன்மை உள்ள வீடுகளில் ராசியில் இருக்கின்ற கிரகங்கள் நீச்சமாக இருந்தாலும் இந்த ஏழு வீடுகளில் உட்காரும்போது சுப வர்க்கம் ஏறி இருக்கும். சுப வர்க்கம் அதான் வர்க்க சக்கரங்கள். இந்த ஏழு வீடுகளில் அமர்ந்த அதே கிரகங்கள் அடுத்தடுத்த வர்க்க சக்கரங்களில் அதே சுபர் வீடுகளில் மாறி 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 அமரும்போது அந்த கிரகம் இன்னும் சுபத்துவமாக இருக்கிறது என்று அர்த்தம். சுப வர்க்கம் ஏறி இருக்கிறது என்று அர்த்தம். இதற்காகத்தான் வர்க்க சக்கரங்கள். மற்றபடி நீங்கள் அந்தந்த வர்க்க சக்கரங்களில் உள்ள லக்னங்களை லக்னத்தை வைத்து பாவக முறைப்படி வீடு முறைப்படி 6, 8, 12 மறைஞ்சிருக்கு அப்படி இப்படின்னு பார்க்கறதுக்கு அல்ல. இதே போல தான் லக்னம் இங்கே வந்து கும்ப லக்னமாக இருந்தாலும் அங்கே ரிஷப லக்னமாக இருக்கிறதா, லக்னம் சுப வர்க்கம் ஏறி இருக்கிறது, இவருடைய சனியின் குணம் சற்று மட்டுப்பட்டிருக்கும், அங்கே அம்சத்தில் வந்து அவர் வந்து சுப வீடுகளில் வந்துருச்சான்ட்டு பார்க்கறதுக்கு தான். ஆக இப்போது நான் சொன்ன இந்த சுப வீடுகளை கணக்கில் கொண்டு இந்த சுப வீடுகளில் வர்க்க சக்கரங்களில் எந்தெந்த இவைகள் இருக்கின்றன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு தான் வர்க்க சக்கரம். ஆயினும் நான் சொல்லுகின்ற சுபத்துவ சூட்சம உங்களை தேறி ராசி கட்டத்திலும் நவாம்ச கட்டத்திலுமே உங்களுக்கு முழுசாக முடிவடைஞ்சிடும். அதை வைத்தே அருமையான பலன்கள் படிநிலை ஒரு ஏற்ற, அதாவது நான் சொல்கிறேன் அடிக்கடி படிநிலைன்னு சொல்கிறேன் இல்லையா, ஒரு கிரகத்துடைய அளவீட்டினை இந்த ரெண்டுலேயுமே நீங்கள் கணிச்சிட முடியும். நான் சொல்லுகின்ற சுபத்துவ சூட்சம வலுவை புரிந்து கொண்டால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். ஆகவே ஜாகீர், உங்களுடைய நீண்ட நாள் சந்தேகம் இப்போது தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிற வர்க்க சக்கரங்களில் எந்த நிலையிலும் லக்னத்தை மையமாக வைத்து பலன் எடுக்க தேவையில்லை, எடுக்கவும் எடுக்காதீர்கள். சரியா? வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.